உங்கள் வெற்றி வேட்பாளர் மோகன்ராஜ் அவர்கள். தாயாய் வணங்க வேண்டிய ஒரு ஆற்றை சாக்கடையாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நாமும் உடந்தையாக இருந்துவிட்ட குற்ற உணர்வுடன் அதை மாற்ற முயற்சிப்போம். அதை திருத்துவதற்கு கூட ஆள் இல்லை எங்க மேலே என்பதுதான் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம். இதே அன்புடன் நாம் அந்த நொய்யல் ஆற்றையும் பார்த்திருந்தோமே, ஆனால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுதும் ஒன்றும் தாமதமாகிவிடவில்லை. நினைத்தால் அதை மறுபடியும் முன்பு போல் நாம் வணங்க முடியும். கிராம பஞ்சாயத்துகள் எல்லாம் இதை நோக்கி நகர வேண்டும். நம் சுற்றுச்சூழலை காப்பதை நோக்கி அரசியல் நகர வேண்டும். அந்த மாற்றம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் கையில் எடுக்க வேண்டும். இதை ஒரு வாய்ப்பாக நினைச்சு எப்பவும் வர எலெக்ஷன் பார்த்தா இது ஒன்று இந்த கட்சி வரும் இல்லை அந்த கட்சி வரும்னு இத்தனை அரை நூற்றாண்டை நாம் போக்கிவிட்டோம். இப்பொழுது அற்புதமான ஒரு வாய்ப்பு, மாற்றத்திற்கான வாய்ப்பு. அதை நீங்கள் கொண்டு வாருங்கள். எங்களிடம் மாறுதட்டி கொள்ள இனி செய்யப்போகும் செயல்கள் தான் இருக்கிறதே தவிர இப்போதைக்கு நேர்மை ஒன்றுதான் நாங்கள் மாறுதட்டி கொள்ளும் ஒரே விஷயம். அவங்க அவங்க கட்சிக்காரங்க காசு கொடுத்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் மந்த மந்தையாக இறக்கி அவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி காசுக்கு போகிறவங்க யாரும் பேச்சை கேட்க போகிறதில்லை. அதே மாதிரி ஓட்டையும் வாங்கிடலான்னு நினச்சி பட்டுவாடை ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து அதை ஒரு அவமானமாக நினைவுங்கள். அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த காரிய செவிடும்பாங்க, காரிய குருடுன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு உதவி செய்ய வேண்டிய உயர் பதவிகள் எல்லாம் காரிய குருடாக காரிய செவிடாக இருக்கும் நேரத்தில் நாம் காரியத்தை நோக்கி செய்ய வேண்டிய கடமைகளை நோக்கி நகர வேண்டும். அதற்கான அரிய வாய்ப்பு இங்கே நம் முன்னே இருக்கிறது. ஓட்டு போட போகும்போது ஒரு விரல் புரட்சி நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் வந்து பெரிய பெரிய அரசுகளை கவிழ்க்க முடியும். அந்த பலம் உங்கள் விரலுக்கு இருக்கிறது. அப்போ கைக்கு எவ்வளோ பலம் இருக்கும். புதிய தமிழகத்தை உருவாக்கும் கைகளாக நீங்கள் மாற வேண்டும். தலைவர்களை தேடாதீர்கள், காரணம் நீங்கள் தான் தலைவர்கள். ஓட்டை விற்பவர்களை முடிந்தால் மனம் மாற செய்யுங்கள். பெண்களின் கற்புக்கு சமமானது உங்கள் ஓட்டு. அதை நினைச்சுங்க, அது அந்த கற்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அப்படி நீங்கள் நினைத்து விட்டால் நிச்சயம் நாளை நமதே.